Hello friends, welcome to Nirai's kitchen. Today வந்து ஒரு பியூட்டி டிப்ஸ் சொல்ல போறேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்டா glow கிடைக்க. அதாவது உங்களுக்கு வந்து ஃபேஷியல் பண்ண எஃபெக்ட் கிடைக்கும். இத யூஸ் பண்ணீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க friends. இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் வந்து மாவு, கஸ்தூரி மஞ்சள் தூள், தயிர், lemon. இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்க நீங்க மார்னிங் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்க அப்படினா நீங்கள் ஈவினிங்கே இதை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிங்கன்னா நல்ல ஃபேஷியல் பண்ண எஃபெக்ட் கிடைக்கும். ஈவினிங் அப்ளை பண்ணுறதை விட இன்னும் நைட்டு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் வாஷ் பண்ணிங்கன்னா ஃபேஸ் நல்ல க்ளோ கிடைக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்கிறேன். கடலை மாவு எடுத்துக்கங்க. கடலை மாவில் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் லெமன் ஜூஸு. தண்ணியே இதுக்கு தேவையில்லை, நம்ம தயிர்லையும் இந்த லெமனில் இருக்க அந்த ஜூஸு போதும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பேஸ்ட்டு மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிர் வந்து நல்ல க்ளோ கிடைக்கும் ஃபேஸ்க்கு, லெமன் வந்து ப்ளீச் கிடைக்கும் உங்களுக்கு. கடலை மாவு வந்து ஃபேஸில் இருக்க ஆயில்லாம் ரிமூவ் பண்ணும். கஸ்தூரி மஞ்சத்தூள் கேட்கவே வேணாம், அது நல்ல பாக்டீரியாக்கள் கெட்ட பாக்டீரியாக்கள் இருக்கிறதெல்லாம் எடுத்துரும் ஃபேஸில். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் இப்படி நல்லா பேஸ்ட்டு மாதிரி பண்ணிவிட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா திக்காக அப்ளை பண்ணிக்கோங்க ஃபேஸில். நல்லா திக்காக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் விட்டுருங்க. நல்லா ஸ்கின் டைட்டன் கொடுக்கும். ஒரு ஹாஃப் அன் ஹவர் விட்டுருங்க, விட்டுட்டு வாஷ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கணும், நல்ல க்ளோ கிடைக்கணும், அடுத்த நாள் ஃபங்க்ஷன் போகணும் மார்னிங் அப்படின்னா நைட்டு அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு மார்னிங் வாஷ் பண்ணிவிட்டு மேக்கப் போட்டுட்டு கிளம்புனீங்கன்னா, ஃபங்க்ஷன் கிளம்புனீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸ். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா திக்காக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு நல்லா காய விடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.